அமைதிப்பாதையில் பயணிக்கும் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட எண்ணும் எந்த ஒரு சக்திக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அமைதிப்பாதையில் உள்ள இந்தியாவை சீண்டும் எந்த ஒரு சக்தியும் அமைதியாக செயல்பட முடியாது என அவர் கூறினார். காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதையடுத்து அங்கு பண்டிட்கள் செல்வதை யாரும் தடுக்க முடியாது என அவர் குறிப்பிட்டார். அண்டை நாடுகளிலிருந்து இந்தியா வரும் அந்நாட்டு சிறுபான்மை இனத்தவருக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என மகாத்மா காந்தியடிகள் ஜவஹர்லால் நேருவிடம் தெரிவித்திருந்ததாகவும் இந்த எண்ணத்தை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசு நிறைவேற்றிய இந்த சட்டத்தை அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் மக்களை திசை திருப்புவதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.